வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரான தட்சமா சமா தத் கன்னட படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த படம் செப்டம்பரில் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு இப்போ அமேசான் பிரைமில் கன்னட செக்ஷனில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட கிடைக்குது இந்த தலைப்போட அர்த்தத்தை தெரிஞ்சிக்கலாம்னு கூகுளில் தேடினா தட்சமான்னா அது போன்றது தத் பவானா அதுலேருந்து எழுவதுன்னு அர்த்தம் வருது மேலும் புரியறதுக்கு நாம் இதோட கதைக்கு போவோம் இந்த கதை ஆரிகா தன்னோட ஹஸ்பண்ட் சஞ்சய் தகராறு பண்ணிட்டு நைட்டு வெளியே போனவன் இன்னும் வரலன்னு போலீஸில் புகார் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த புகாரை போலீஸ் அதிகாரி அரவிந்த் அம்மா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும் ஆரிகா ஏதோ வீட்டில் கட்ட எப்படி அடிக்குதுன்னு பார்க்க போனா தன் வீட்டு பேஸ்மெண்ட்லயே சஞ்சயோட உடல் அழுகு நிலையில கிடைக்கிறதா தகவல் கொடுக்கறா அவளே புகார் கொடுத்திருந்தாலும் மொத்த சந்தேகமும் ஆரிக்கா மேல திரும்புது இந்த சமயத்துல மேத்யூன் ஒருத்தன் ஆரிக்கா ட்வின்ஸ் இவள மாதிரியே இருக்கு அவளோட சிஸ்டர் அகிராவையும் இவ கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு வரா ஆரிக்கா தன் அம்மாவுக்கு ஒரே பொண்ணுன்னு ரெட்ட குழந்தை எதுவும் கிடையாதுன்னு மறுக்கிறா இப்படி இருக்க உண்மையான குற்றவாளி அரவிந்தால கண்டுபிடிக்க முடியுமா இல்ல ஆரிக்காவோட மென்மையான இரண்டு கண்ணுக்கு பின்னால ஏதாவது ரகசியம் மறைஞ்சிருக்குதா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை சொல்ல வருது அறிமுக இயக்குனரான விஷால் ஆத்திரையா கதை சொல்றதுல ரொம்ப போக்கஸ்ட் ஆகும் அதே சமயம் படத்தோட ரெண்டு மணி நேரம் முழுக்க அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிருக்காரு ஸ்கிரீன் பிளேவை அஞ்சு புதிரான பாகங்களா பிரிச்சு ஒவ்வொரு பாகங்களோட முடிவுலையும் வேற ஒரு ஆங்கில கொடுத்து நம்மள ஒரு சீன் பை சீன் விடாம பார்க்க வைக்கிறாரு பல மைண்ட் கேம்ஸ் மூலமா கொலையாளோட நோக்கங்களை அம்பலப்படுத்துற இந்த தனித்துவமான அணுகுமுறையை ஒரு சிறப்பான அம்சம் கொஞ்சம் கவனம் செதுறனாலும் தப்பா செலுத்த நம்ப ஆரம்பிப்போம் ஆனா படத்துல டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்ற மாதிரி நீங்க படத்தை உன்னிப்பா சீன் பை சீன் பார்த்தா கொலையை யார் பண்ணிருக்க கூடும்னு யூகிக்கலாம் ஆனா கிளைமேக்ஸ்ல வேற ரெண்டு மூணு விஷயம் வச்சிருப்பாங்களா அப்ப உங்க சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு உங்களை திரும்பவும் படத்தை பார்க்க வைக்கும் இதுல ஒரு சேர்க்கை மற்றும் சிக்ஸ் சேர்த்தது வேற வேற ஒரு ஆங்கில கொடுக்கும் மேகன ராஜ் சர்ஜா ஆரிகா அகிரானு ரெட்ட வேடத்துல வந்து மிரட்டுறாங்க நிச்சயமா யார் அகிரா யார் உண்மையான ஆரிகான்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சாமர்த்தியமா குழப்பிடுவாங்க மேகன ராஜ் சர்ஜாவுக்கு டூ தௌசண்ட் பிறகு அவரோட கணவரும் நடிகருமான சிரஞ்சீவி சர்ஜாவோட அகால மறைவுக்கு பிறகு இவர் நடிக்கிற முதல் படம் இந்த ரெண்டு ஆரிகா அகிராவையும் சமாளிக்கிற அதே சமயம் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற போலீஸ் அதிகாரி அரவிந்த் அஸ்வத் அம்மாவா பிரஜ்வால் தேவரா சிறப்பாக நடிச்சிருக்காரு சமையல விரும்புறவரா நல்ல தயாரிக்கப்பட்ட உணவை மதிக்கிறவரா டீல ரெண்டு இலக்கா போட்டா ஆன்சைட்டி குறைன்னு சொல்ற போலீஸ் அரவிந்தரை பார்க்கும் இருக்கு அதுக்கு மேல அடுத்தடைய விட மூளை அதிக நம்புற காவலரா ரஜ்வல் நிதானமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு மேத்யூவா வர அரவிந்த் ஐயருக்கும் சஞ்சயோட கோவக்கார பாசா வர பாலாஜி மனோகருக்கும் ரோல் சின்னதா இருந்தாலும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க இதுல நமக்கு தேவையில்லைன்னு கொலையான சஞ்சயோட முகத்தை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாதபடி வேற ஒரு கோணத்துல தான் கேமரா பதிவு பண்ணிருக்கோம் சஞ்சியோட இளவேத கேரக்டர் தான் நம்ம பார்க்க முடியும் ஸ்ரீநிவாஸ் ராமையாவோட ஒளிப்பதிவும் வாசிக வைபவோட இசையும் இந்த த்ரில்லருக்கு தேவைப்படுற உணர்வையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் கொடுத்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதுல குறைகள் எல்லாம் இல்லை ஆனா அதெல்லாம் பெருசா தெரியாது இந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட்டான படத்துக்கு இதுல கிளைமேக்ஸ்ல அந்த ரகசியம் வெளிய வரும்போது கொஞ்சம் அவசரமா எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஷாக் உங்களுக்கு ஏற்பட்டு உடனே மறைஞ்சு போற மாதிரி இருக்கிறது நான் இந்த படத்துல குறையா ஃபீல் பண்றேன் வழக்கமா ஒரு சினிமா தனங்கள இந்த விலகி இயல்பா ஒரு கிரிமினல் விசாரணைகள் மூலமாவே இந்த வழக்குல இருக்க சிக்கலையும் கேரக்டர்களோட தன்மையும் பிரிச்சு உண்மையான குற்றவாளியை வெளிக்கொண்டு வரது ஒரு ஸ்லோபனா இருந்தாலும் இந்த படத்தை ஆர்வத்தோட நம்ம பார்க்க வைக்கிறது மொத்தத்துல இதுல டைம் அண்ட் டேவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால ஒரு திருஷ்யம் படத்துல நமக்கு கிடைச்ச அந்த அனுபவம் ஓரளவுக்கான கண்டிப்பா கிடைக்கும் சரி நண்பர்களே இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இதை பத்தின உங்களோட பார்வையை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இதே போல இன்னொரு பட விமர்சனத்தோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி